قدحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிக்குரிய சகோதரர்களே, கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக 7ஆம் தேதி அன்று உலகம் அழியப் போகிறது என்று சொல்லிக்கொண்டு இ பைபிள் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பினர் வாஷிங்டனில் வந்து ஒரு செய்தியை பரவ விட்டார்கள். உலகம் வந்து இரண்டு தினங்களுக்கு முன்பாக அழிந்துவிடும், அதற்கான நிகழ்வுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன, நிலவுகள் வந்து சிவப்பாக மாறுகிறது என்பது போன்ற செய்திகளை எல்லாம் பரவ விட்டார்கள். பொதுவாக இந்த உலகம் அழியக்கூடிய விஷயம் என்பது இப்போ புதுசாக இன்னைக்கு நேற்று உள்ள ஒரு விஷயம் இல்லை. கொஞ்ச காலமாகவே 2000ல் உலகம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க, அதே மாதிரி 2011ல் அழிஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி தொடர்ச்சியாக உலகம் அழிய போகிறது, அதுவும் இந்த நேரத்தில் இந்த நாளில் இந்த டைமில் அழிய போகிறது என்று சில மதத்தவர்களால் சொல்லப்படுகிறது. இப்படி சொல்லக்கூடியவர்கள், இந்த நம்பிக்கை உடையவர்கள், 2000ல் அழியுதுன்னு சொன்னவங்க இப்போ 2015 ஆயிடுச்சு, 15 வருஷம் ஓடிடுச்சு, அழியலங்கிறது தெளிவாக தெரிகிறது. அதே மாதிரி 7ஆம் தேதி அழியுது என்று சொல்லக்கூடியவர்கள் இன்னைக்கு 9ஆம் தேதியா மாறிடுச்சு, அழியலங்கிறது தெளிவா தெரியுது. அப்ப இது மாதிரி உலகம் அழியுது என்று சொல்லக்கூடிய கருத்துக்களை சொல்லக்கூடியவர்கள், அது அழியல என்று தெரிந்த பிறகும் வேண்டுமென்றே சொல்லிக்கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்படி சொல்றாங்க, எதனால் இந்த கருத்தை திரும்ப திரும்ப அவர்கள் உலகம் அழிகிறது, இந்த நாளிலே அழிகிறது என்று சொல்லி திரும்ப திரும்ப ஏன் அந்த கருத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு நாம நினைப்பதாக இருந்தால், உலகம் அழிவு குறித்து அவர்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனை கிடையாது. அதுதான் முக்கியமான காரணம். உலகம் வந்து என்னைக்கு அழியும், உலகத்தினுடைய அழிவு நாள் என்ன, அது பற்றிய விவரங்கள் சரியாக தெரியாத ஒரு காரணத்தினால்தான் இந்த தேதியில இந்த நாளில் அழியும் என்று சொல்லி அழியலங்கிற ஒரு நிலை வந்த பிறகு கூட மறுபடியும் அதே சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. ஆனா திருமறை குர்ஆன்ல அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவங்களுடைய போதனையாக இருக்கட்டும் அல்லது இஸ்லாத்தினுடைய கருத்துக்களாக இருக்கட்டும், அல்லாஹ் வந்து உலகம் ஒரு நாள் அழியும் தான் அல்லாஹ் சொல்றான். இஸ்லாமிய நம்பிக்கையும் உலகம் ஒரு நாள் அழியும், நிரந்தரமாக இந்த உலகத்தில் நம்ம இருக்க போறது இல்லை, அது திருமறை குர்ஆனில் ஆழமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அப்படி சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த தேதியில் இந்த நேரத்தில் அழியும் என்று குர்ஆன்ல எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கிறதா, அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நேரத்தில் இந்த நிமிடத்தில் உலகம் அழியும், உதாரணத்துக்கு இப்ப 2015 வச்சுக்கிடுவோமே, 3015வது வருடம் வரும்போது உலகம் அழிந்துவிடும் என்று குர்ஆனிலேயோ அல்லது அல்லாஹ்வுடைய தூதரனுடைய சொல்லிலேயோ கிடையவே கிடையாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மாதிரி உலகம் அழிவு குறித்து சொல்லாத போது அல்லது அல்லாஹ்வும் சொல்லாத போது மனிதர்கள் யார் அதை சொல்லுவார்கள் என்று இருந்தாலும் அவர்கள் இழிவை தான் சந்திப்பார்கள். அதான் யதார்த்தம். 2000ல் அழிதுன்னு சொன்னவங்க 2015 வருஷம் ஆயும் அழியலன்னு சொன்னா வெக்கப்படணும், என்னடா இது நம்ம திரும்ப திரும்ப சொல்றோமே, அப்படி ஒண்ணு நடக்கலையே என்று அவர்களுடைய உள்ளங்களிலே உறுத்தல் ஏற்பட வேண்டும். அந்த எண்ணங்கள் ஏற்படாமல் திரும்ப திரும்ப சொல்வதற்கு காரணம் என்ன, அல்லாஹ் ஒன்றை சொல்லாத போது, அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை சொல்லாத போது மறைவான விஷயங்களை யாராலும் என்ன செய்ய முடியாது, ஒரு காலமும் சொல்லவே முடியாது. திருமறை குர்ஆன்ல உலக அழிவு பற்றி அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லும் போது எப்படி சொல்லி காட்டுறான், அந்த நேரம் பற்றி உன்னிடத்திலே கேட்கிறார்கள், அந்த நேரம் எப்போது வரும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். அப்ப நபியே நீர் சொல்லுங்க, அல்லாஹ் சொல்லி காட்டுறான்,
அதனுடைய இல்மு என்பது, ஞானம் என்பது அல்லாவிடத்தில் இருக்கிறது என்று நபியே நீர் சொல்லுங்கள். லாயு ஜல்லிகா லீ வக்திகா இல்லாஹுவ, அதனுடைய நேர முடிவை அல்லாஹுவை தவிர யாரும் அறிவிக்கவே முடியாது என்று நபியே நீர் சொல்லுவீராக என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப அந்த நேரம் பத்தி உங்ககிட்ட கேக்குறாங்க, நீ என்ன சொல்லணும்? அது சம்பந்தமான இல்மு அறிவு என்பது அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் தெரியாது என்று நபியே நீர் சொல்லுவீராக. அந்த வசனங்கள்லயே அல்லாஹ் சொல்லும் போது என்ன மாதிரி சொல்லிட்டு வருவான் தெரியுமா? அவர்கள் நினைக்கிறார்கள் அது பற்றிய ஞானம் உனக்கு அதிகமாக இருக்கிறது என்று நினைத்து கேட்கிறார்கள். அது பற்றிய ஞானம் உன்னிடத்தில் இருக்கிறதா? அல்ல அப்படி கேட்கிறான். அது பற்றிய அறிவு ஏதாவது உனக்கு இருக்குதா? அப்படி கிடையவே கிடையாதுன்னு சொல்லி திருமறை குர்ஆன் உலக அழிவை சொல்லக்கூடிய திருமறை குர்ஆன், கியாமத்து நாள் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய திருமறை குர்ஆன், இந்த நேரத்தில் இந்த நிமிடத்தில் இந்த நாளில் பர்டிகுலர் இந்த நாளிலே நடக்கும் என்று சொல்லக்கூடிய உத்தரவாதத்தை அல்லாஹ் யாருக்குமே கொடுக்கல, நபிமார்கள் உட்பட யாருக்குமே கொடுக்கல. இது ஒரு மறைவான விஷயம். அதனாலதான் அல்லாஹ்வுக்கு மறைவான விஷயங்கள் குறித்து பேசும்போது கோபம் வருது. குர்ஆன் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அல்லாஹ் கேக்குறான் அவர்களுக்கு மறைவான ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா, அதை அவர்கள் பார்க்கிறார்களா? மறைவான அறிவுகள் ஏதேனும் கொடுக்கப்பட்டு அதை அவர்கள் பார்க்கிறார்களா? அவர்களுக்கு ஏதேனும் தெரியுமா என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் கேட்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? மறைவான ஞானங்களை அல்லாஹ் யாருக்குமே கொடுக்க மாட்டான், நபிமார்கள் உட்பட யாருக்குமே மறைவான ஞானங்களை அல்லாஹ் கொடுக்கவே மாட்டான். இன்னும் சொல்றதாக இருந்தால், அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்லுவதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது ஒரு விஷயத்தை சொல்லுவான். என்னன்னு, அல்லாஹ்வினுடைய கருவூலங்கள் என்னிடத்திலே இருக்கிறது என்று நான் உங்களிடத்திலே சொல்ல மாட்டேன். அல்லாஹ்வுடைய கருவூலங்கள்னா என்ன? மறைவானது. மறைவான விஷயங்கள் எனக்கு எப்படி தெரியும்? நாளைக்கு நடக்கிறது எனக்கு எப்படி தெரியும்? நாளை கழிச்சு நடக்கிறது எனக்கு எப்படி தெரியும்? அப்படி தெரிவதாக இருந்தால் அதிகமான நன்மைகளை எனக்கு நானே செய்திருப்பேன் அப்படி நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல நபிமார்கள் உட்பட யாருக்கும் மறைவானது தெரியாது. அப்போ மறைவானது தெரியும் என்று யார் நடந்து கொள்கிறார்களோ, யாருடைய செயல் அப்படி இருக்கிறதோ, அவர்களுடைய செயல் அவர்கள் இழிவை தான் சந்திப்பார்கள். அதுதான் யதார்த்தமான ஒண்ணு. சரி, நபிகள் நாயகம் வந்து சில முன்னறிவிப்புலாம் செஞ்சிருக்காங்களா இல்லையா கியாமத்து நாள் சம்பந்தமாக? மறுமை நாளினுடைய சில முன்னறிவிப்புலாம் செஞ்சிருக்கிறாங்க. மறுமை நாள் யுகம் நாள் வரக்கூடிய காலகட்டங்களிலே பெண்கள் ஆடை அணிந்தும் அணியாமல் இருப்பார்கள். இது ரசூலுல்லாஹ் சொன்னதுதான். தஜ்ஜாலுடைய வருகை இருக்கிறது, ஈசா அலை இஸ்லாமுடைய வருகை இருக்கிறது, இது மாதிரி நிறைய மறுமை நாள் குறித்த அடையாளங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிடணும்? அடையாளங்களை அல்லாஹ் சொல்ல வச்சிருக்கிறான், அதனால சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு மறைவாக தெரியும் அர்த்தமா? எதை அல்லாஹ் தெரிய வைத்திருக்கிறானோ, எதை அல்லாஹ் அவர்களுக்கு மக்களிடத்திலே எடுத்து சொல்ல வைக்கிறானோ, அந்த விஷயத்தை ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லிடுவாங்க, மறைச்சு வைக்க மாட்டாங்க. அல்லாஹ் எதை சொல்லலையோ அது ரசூலுல்லாஹ்வுக்கும் தெரியாது. இப்ப சொர்க்கம் இருக்கா இல்லையா, அது ஒரு மறைவான விஷயம்தான். நரகம் மறைவான விஷயம். இது மாதிரி விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் சொல்றதுனால அதை நபிமார்கள் மக்கள்கிட்ட எடுத்து சொல்றாங்க. அப்ப எதை அல்லாஹ் சொல்லுகிறானோ, எடுத்து சொல்லுகிறானோ, அதை தவிர அல்லாஹ் எதை வெளிப்படுத்தலையோ அதை உலகத்துல யாருமே சொல்ல முடியாது, யாரும் கண்டுபிடிக்கவே முடியாது. அதுதான் மறைவான விஷயங்கள். அப்போ இந்த கியாமத் நாள் சம்பந்தமாக, மறுமை நாள் சம்பந்தமாக அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? அது பற்றிய அறிவு உங்ககிட்ட எங்க இருக்குது? நபியே உங்ககிட்ட வந்து கேக்குறாங்களே, அது உங்களுக்கு தெரியுமா? நம்ம சொன்னாலே தெரியும், நம்ம சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி திருமறை குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த இன்னொரு இடத்துல பாருங்க, அஞ்சு விஷயங்களை அல்லாஹ் பேசுறான். அஞ்சையும் அந்த மறைவான விஷயங்கள் மாதிரி அல்லாஹ் பேசுறான். என்னன்னு, அந்த ஞாள் கியாமத் நாள், அந்த நாள் எப்பொழுது வருவோம் என்பதையும்,
அல்லாஹ் அறிவான். மழை எப்போது பெய்யும் என்பதையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். அதே மாதிரி ஒரு தாயினுடைய கருவில் தன்மைகளை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். நாளை நாம் எவ்வளவு சம்பாதிக்க இருக்கிறோம் அப்படிங்கிறதோ அல்லது எவ்வளவு நட்டப்பட இருக்கிறோம் என்ற விவரங்களையும் அல்லாஹ் அறிந்திருக்கிறான். அதே மாதிரி ஒருவர் எங்கே மரணிப்பார் என்பதும் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது என்று இந்த மாதிரி வடிவமைப்புல திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இதுல சொல்லும் போது நாளைக்கு மழை பெய்யும் பெய்யாதுங்கிறதெல்லாம் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. அப்ப நம்ம கூட நினைக்கலாம், டிவியில அடிக்கடி சொல்றாங்களே, பேட்டி கொடுக்கும்போது சொல்லுவாரா இல்லையா, நாளைக்கு மழை பெய்ய போகிறது, இப்படிலாம் டிவியில பேட்டி கொடுக்கறாங்க. ஆனா நிறைய நாள் சொல்லி நடக்கவும் மாட்டேங்குது. பயங்கரமா புயல் வந்துடும், பயங்கரமா அதுனா வந்துடும், இது வந்துடும் சொல்றாங்கல்ல, சொல்லும் போது நடக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருந்தாலும் நடக்காமலும் இருந்திருக்கிறது, நடக்கவும் செஞ்சிருக்கு, ரெண்டு நடக்கும். அந்த ஏற்பாடுகளை பார்த்து அந்த அதனுடைய தாக்கங்களை பார்த்து கணிச்சுதான் சொல்லுவாங்களே தவிர உறுதியா சொல்லுவாரா? பேட்டி கொடுக்கக்கூடியவர், மழை பெய்யுதுன்னு பேட்டி கொடுக்கக்கூடியவர், அந்த அறிவியல் ஆய்வாளர் சொல்லும் போது என்ன சொல்லுவாரு? மழை பெய்தாலும் பெய்யலாம், பெய்யாமலும் இருக்கலாம். அதுதான் நம்மளும் சொல்லுவோமே, சில அடையாளங்களை வச்சு சொல்றது, உறுதியா சொல்லு இந்த நேரத்தில் இந்த செகண்ட்ல இவ்வளவு தண்ணீர் பெய்யும் வரும், சொல்ல முடியுமா யாரையாவது? அந்த மாதிரி சொல்ல இயலல. அதே மாதிரி ஒரு தாயினுடைய கருவில் குழந்தை இருக்கிறது, அந்த குழந்தை நல்ல குழந்தையா, இந்த பிள்ளை படிச்சு பெரிய படிப்புக்குள்ள அறிவுள்ள ஒரு பிள்ளையா வரும், அல்லது இந்த குழந்தை வந்து ரொம்ப திருடனா மோசமா போயிடுவான், இப்படிங்கிற விவரத்தை டிக்ளேர் பண்ணி உறுதியா உங்களை யாராவது சொல்ல முடியுமா? அல்லாஹ் சொல்றான் அப்படி, அதான் அதுக்கு அர்த்தம். உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? அது மறைவான விஷயம். அதே மாதிரி ஒருத்தர் எவ்வளவு சம்பாதிப்பாரு சொல்ல முடியுமா? நம்மளால சொல்ல முடியாது. நாளைக்கு இவ்வளவு சம்பாதிப்பேங்க, கரெக்டா உங்ககிட்ட கம்ப்யூட்டர் இருக்கிறது, நிறைய வசதிகள் இருக்கிறது, எல்லா கணக்கு 100 கிராம் கூட பில்லு போட்டு காட்டக்கூடிய தொகை உள்ள உங்ககிட்ட எல்லா வசதிகள் இருந்தாலும் நாளைக்கு என்னுடைய வருமானம் இவ்வளவுன்னு உறுதியா சொல்ல முடியுமா? நேத்து முந்தானத்து நடந்ததை வச்சு தோராயமா சொல்லலாம். இப்படி பார்ப்போம், ஒரு வருஷம் நம்முடைய வருமானத்தை பார்த்து பார்த்து எனக்கு ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் வருமானம் வரும் இப்படி சொல்லுவீங்க. அல்லாஹ் நினைச்சா விட்டுருவான். நீங்க அல்லாஹ் நினைச்சா டெய்லி 5000 வருமானம் உள்ள ஒரு ஆளை அடுத்த செகண்டே போண்டி ஆக்க முடியாதா? ஓட்டாண்டி ஆக்க முடியாதா? கம்பெனியை உடைச்சு ஒண்ணு இல்லாம ஆக்க முடியாதா? என்ன வேணாலும் செய்யலாம். அப்ப என்ன லாஸ் ஆனாலும் ஆகுங்கிற ஒரு உத்தரவாதம் இருக்கிறதுனால நாளைக்கு சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரம் குறித்து யாராலும் என்ன செய்ய முடியாது, ஒரு காலமும் சொல்லவே முடியாது. அதே மாதிரி எங்கே மரணிப்போம் யாராவது சொல்ல முடியுமா? பிரதமர் கூட சொல்ல முடியாது. பிளைட்ல நல்லா போயிட்டு ரவுண்ட் அடிச்சு வர்றாரு, எங்கேயாவது ஒரு இடத்துல மோதி மண்டையை போட்டா என்ன செய்வாரு? இந்தியாவில தான் நான் சாவேன், இந்த நாட்டினுடைய பிரதமரு அப்படின்னு உறுதியா ஒரு இந்திய பிரதமரால கூட சொல்ல முடியாது மரணத்தை. அப்போ ஒரு எந்த ஒரு மறைவான விஷயங்களையும் அல்லாஹ் அறிவித்து கொடுத்திருக்கிறானோ அதை தவிர வேற யாருக்கு எதையும் சொல்ல முடியாது. அதில் ஒன்றுதான் எனது கியாமத் நாள் என்பதும், பர்டிகுலரா இந்த நாள்ல இந்த நேரத்துல இந்த நிமிடத்துல உலகம் அழியும் என்று சொல்லக்கூடிய வாதம் என்பது முற்றிலும் எனது தவறானது. அப்போ இப்படி சொல்லக்கூடியவங்க திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. உலகம் ஒரு முறை அழியுதுன்னு சொன்னா இது அழிய அழிய அழியும் சொல்லி சொல்லி இவங்க ஒரு லெவலுக்கு வந்துருவாங்க போல இருக்கு. திரும்ப திரும்ப அழியுது அழியுது, இப்படி ஏன் சொல்லணும், எதற்காக பூச்சாண்டி காட்டணும்? அவங்க சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, இது உலக மக்கள் அனைவருடைய சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு ஆள் இருக்கிறாருன்னு வைங்களேன், அவர் சொல்றாரு இந்த பில்டிங் 2 நிமிஷத்துல உளுந்துரும் அப்படிங்கிறாரு, இவரு ஏதோ சொல்லிட்டு போறாரு, நம்ம வேலையை பார்ப்போம் சொல்ல முடியாது. அது எப்படிப்பா வேணும், நாங்கெல்லாம் இருக்கிறோம்ல, எங்களுக்கு அந்த கேட்கக்கூடிய உரிமை இருக்கு, பில்டிங்ல நீ மட்டுமா இருக்கிற, நாங்களும் இருக்கிறோம், அது எப்படி விழும், விழும்னா அதுக்கான சான்றுகளை சொல்லு, என்ன பூகம் வருதா அல்லது ஏதாவது பிரச்சனை, என்ன விவரத்தை சொல்லு என்று கேட்போமா இல்லையா? அதே மாதிரி எல்லாரும் வாழக்கூடிய, எல்லா மத நம்பிக்கையாளர்களும் வாழக்கூடிய உலகத்தில் நீங்க மட்டும் அழியும் அழியும் சொன்னா என்ன அர்த்தம், தெளிவா சொல்லுங்க எந்த டேட் எந்த நேரம் சொல்லி ஏன் இப்படி போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க மக்களை என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. ஆனா இதுல இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். என்ன கவனிக்கணும் கேட்டா, மறைவான விஷயம் என்பது அல்லாஹ்வினுடைய அதிகாரமாக இருக்கிறதுனால அல்லாஹ்வினுடைய அதிகாரத்தை வந்து கையில் எடுக்கக்கூடியவர்களை
அல்லாஹ் பொதுவா வந்து இந்த உலகத்திலையும் இழிவுபடுத்துறான், மறுமையிலையும் இழிவுபடுத்துவான். குர்ஆன்ல நீங்க படிக்கும் போதே அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனங்கள்லாம் பார்க்கலாம். அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டக்கூடியவனை விட மிக பெரும் அணிதிலைத்தவன் யார்? அதே மாதிரி திருமறை குர்ஆன்ல இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் போது என்ன சொல்லுவான் தெரியுமா? அல்லாஹ் எனக்கு அறிவிக்கிறான் என்று யார் சொல்லுகிறார்களோ, அதுவும் அல்லாஹ் அருளிய வேதம் அல்லாத வேறொன்றை நான் அருளுவேன், கொடுப்பேன் என்று சொல்லுபவனும் அவனை விட மிகப்பெரிய இட்டு கட்டிய பாவி யார்? அல்லாஹ் வந்து எனக்கு அருள்றான், எனக்கு கொடுக்கறான், எனக்கு அந்த வகி மாதிரி வகி வருகிறது, இப்படி சொல்றவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரர் யாரு? திருமறை குர்ஆன் கேட்கிறது. எனவே மறைவானது ஒரு காலம் அல்ல, யாருக்கும் கொடுக்க மாட்டான் என்பதை தெரிந்து கொண்டு என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அன்பான சகோதரர்களே, இந்த சமீப காலமாக மாடு ஆடு ஒட்டகங்கள் இதை அறுக்கும்போது அதை அறுக்கக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணக்கூடியவங்க ஒரு வாதங்களை ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்ன வாதம் சொன்னால், உயிர்களை நீங்கள் கொலை செய்யாதீங்க இப்படி நம்ம சொல்கிறாங்கல்ல. இப்படி சொல்லும்போது அந்த வாதம் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும், சரிதானே? உயிரை கொல்லக்கூடாதுங்கிறது சரியான வாதம் தான். ஆனால் உண்மை என்னன்னு கேட்டால், பொதுவாக செய்தான்ட்ட ஒரு தன்மை இருக்குது. செய்தான் வந்து யாரை வழிகெடுக்கணுமோ அல்லது அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு மாற்றமாக நடக்க வைக்கணுமோ அவங்களுக்கு லாஜிக்காகவே அறிவுபூர்வமாக தான் சொல்லுவான், தப்பை வந்து நல்லது போல சொல்லுவான். ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லலையா, நீங்கள் நிரந்தரமாக இருந்துருவீங்க, வானவராக ஆயிடுவீங்க, இப்படி சொல்லி நல்லது மாதிரி சொல்லாமல. இது மாதிரி உயிரை அறுக்காதீங்க, ஆடை அறுக்காதீங்க, மாடை அறுக்காதீங்க, அது உயிர் வதன்னு சொல்கிற அந்த வாதம் என்பது நல்ல வாதம் மாதிரி தெரியும். இது முற்றிலும் சைத்தானுடைய வாதம். ஏன்னு கேட்டால், அல்லாஹ் அனுமதித்த ஒன்றை தடுக்கணுங்கிற நோக்கம் தான் யாருடைய நோக்கம்? சைத்தானுடைய நோக்கம். அல்லாஹ் வந்து அனுமதித்த ஹலாலான பரக்கத்தான ஆடு மாடுகளுடைய உயிர்களை நாம் அறுக்கும் போது தடுக்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்க? உயிரை கொள்ளாதீங்க, உயிரை கொள்ளாதீங்கிறாங்கல்ல. உண்மையிலேயே உயிர் விஷயத்தில் நம்ம வந்து நினைப்போம், என்னடா இது நம்மளோட ரொம்ப நல்லவன் நீங்கள் நினைச்சிடக்கூடாது, நல்லவர்கள் இல்லை. ஏன் இல்லைன்னு சொன்னால், மாட்டினுடைய உயிரை கொள்ளாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு மாட்டை சாப்பிட்டனுடைய உயிரை கொள்றானே, எவ்வளவு கொடுற உள்ள இருக்குன்னு பாருங்க. அனுமதிக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது என்று கற்றுத்தருவதற்காக செய்தான் இந்த வாதங்களை எல்லாம் கிளப்புகிறான் என கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.